श्रीमान वेंकटनाथार्यः कविताष्टिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनवर्थदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये. சுவாமி தேசிகன் இந்த கிரந்தத்தில் பெருமாள் நமக்கு இத்தனை நாள் பண்ண உபகாரம், இப்போ பண்ணின்னு இருக்கிற உபகாரம், இனிமே பண்ண போகிற உபகாரம், இப்படி எல்லா உபகாரத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த கிரந்தம் மூலமாக தெரிவிக்கிறார் சுவாமி. இதில் முதல் பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நேற்றைய தினம் பார்த்தோம். அந்தமிலா பேரின்பம் அருந்த ஏற்கும் அடியோமை அறிவுடனே என்றும் காத்து முந்தை வினை நிறைவழியில் ஒழுகாது எம்மை முன்னிலையாம் தேசிகருதம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ள தந்தையென நின்ற தனித்தெருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே. பெருமாள் நமக்கு ஒரு விசேஷமான அனுகிரகத்தை பண்ணேன், ஒரே ஒரு அனுகிரகம் தான், அது ஒண்ணுமே இல்லை. அது எல்லாத்துக்கும் அதுதான் முக்கியமான காரணமா இருந்துருக்கிறது. அந்த அனுகிரகம் என்னன்னாக்க, ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது. அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்த உடனே பெருமாள் என்ன பண்ணிருக்கு, நமக்கு மீடியெல்லாம் தானா படிப்படியா வந்துட போறது, அதெல்லாம் நாம ஒன்றும் விசாரப்பட வேண்டியது இல்லைன்ற ஒரு தீர்மானத்துக்கு நம்மள வரும்படியாக அவர் பண்ணிருக்கே பெருமாள். அவருடைய அனுகிரகத்தினால நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம் வந்திருக்கு. ஸ்ரீஸ்துதியில சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், மாதா தேவி தோமசி பகவான் வாசுதேவஸ்பிதாமே ஜாத்தோகம் ஜனனி யுவயோகோ ஏக லட்சியம் தயாயா தத்தோ யுஷ்மத் பரிஜனதயா தேசிகைரப்யதத்தம் கிந்தே பூஜ பிரியமிதி கில ஸ்மர வக்த்ரா விபாதி. அந்த தேவ பெருமாளும் பெருந்தேவி தயாரும் ஒன்னா எழுந்தருளி இருக்கலாம். அந்த திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேர் முன்ன போய் இவர் நிக்கிறாராம் சுவாமி தேசிகன். நிக்கச்சு இவரை பார்த்து பெருந்தேவி தாயார் சிரிக்கிறாளாம். என்னப்பா வேணும் உனக்கு கேட்கிறாங்களாம், எதெல்லாம் நாம விரும்புவோமோ அது மொத்தத்தையும் கொடுத்துட்டேன், இன்னும் என்ன வேணும் அப்படின்னா, வாஸ்தவம் தான் அந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிற, மாதா தேவி தோமசி பகவான் வாசுதேவ பிதாமி நீ சர்வலோக ஜனனியாக இருந்துட்டு இருக்க, நீ நிருபாதிகள்லாம் அன்கண்டிஷனல்லாம் எல்லாருக்கும் அம்மாவா நீ இருந்துட்டு இருக்க, அது என்னுடைய பாக்கியம். பகவான் வாசுதேவா பிதாமி சாட்சாத் வாசுதேவனே எனக்கு தகப்பனராக இருந்துட்டு இருக்கார், எல்லா அம்சத்திலையும் நிர்பாதிகமான ஒரு தகப்பனராக அவர் இருந்துட்டு இருக்கார், இது ரெண்டும் சந்தோஷம். ஜாத சோகன் ஜனனி யுவயோகம் ஏகலட்சம் தயாயாம், எனக்கு இன்னொரு ஒரு அனுகிரகம் பெருசா ஏற்பட்டிருக்கு. சில பேராத்துல சில பசங்களுக்கு வரைச்சு அம்மாவுக்கு பிரீத்தியான பசங்கள்னு இருக்கிறப்பா, சில பேர் அம்மாவுக்கு அப்பாவுக்கு இஷ்டமானவன்னு இருப்பான். ஆனா நான் எப்படி இருக்கேன்னாக்கா, யுவயோகோ ஏகலட்சியம் தயாயாக, யுவயோகோ தயாயாக ஏகலட்சியம்னா, உங்க ரெண்டு பேருடைய கட்டாட்சத்துக்கும் நான் பாத்திரமா இருந்துருக்கேன், நீங்க உங்க ரெண்டு பேருமே என்னிடத்துல பிரீத்தியோட நீங்க இருந்துருக்கோங்க, இதை காட்டுல எனக்கு என்ன வேற என்ன வேணும் என்ன சொல்லலாம். அந்த சுனசேப விற்த்தாந்தத்துல பாக்கச்சே ராஜா கேக்குற, ஒருத்தருக்கு மூணு குழந்தை இருக்கு, அந்த மூணு குழந்தையில ஒரு குழந்தை எனக்கு வேணும், உனக்குதான் மூணு குழந்தை இருக்குன்னு சொல்லி கேக்குற. அப்ப முதல் குழந்தைக்கு வரைச்சு அப்பா என்ன சொல்றாருன்னா, வேற ஒன்னும் வார்த்தையே சொல்லல, எனக்கு பெரிய பையனுண்டா ரொம்ப பிரீத்தி ஏத்துக்கணும்னு சொல்லிட்டேன். இதை கேட்டுட்டே இருக்கிற அம்மா என்ன சொல்லிட்டான், எனக்கு கடைசி பையனுண்டா ரொம்ப பிரீத்தின்னு சொல்லிட்டான். அப்ப நடுவாந்தரத்துல இருக்கிற பையன் இருக்காங்க, அந்த பையன் ராஜாவோட நானே வந்துடுறேன், நீ என்ன வேணா எந்த இதுல வந்தா எந்த யாகத்துல வேணா என்ன உபயோகப்படுத்திக்கலாம் என்ன அவனே வந்துட்டான். ஏன்னா இவ சொன்ன வார்த்தை என்னன்னா,
அப்பாவுக்கு அவன் இருக்குன்னு சொல்லிட்டாரு, அம்மாவுக்கு இவனிடத்துல பிரீத்தி இருக்குன்னு சொல்லிட்டாரு, ரெண்டு பேருக்கும் என்னிடத்துல பிரீத்தி இல்லைன்னு தானே அர்த்தம். இது காட்டில நான் அங்கேயே வந்துடுறேன்னு சொல்லி சொல்லிட்டேன். இப்போ அப்பாவுண்ட பிரீத்தி அம்மாவுண்ட பிரீத்தி ரெண்டு பேருக்கும் பிரீத்தியாக இருக்கிறதுன்றது இருக்க, இது எனக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு. ஆகியாரு யுவயோகோ ஏக லட்சியம் தயாயாக, அந்த பேரலாளும் பெருந்தவி தாயாரமாக இருந்திருக்கிற அவர் ரெண்டு பேருடைய கடாட்சத்துக்கும் பாத்திரமாயிட்டேன். இத காட்டுல இன்னும் ஒரு பெரிய விசேஷம் நடந்திருக்கு. தத்தோ யுஷ்மத் பரிஜன தயா தேசிகை தப்பியதம், எனக்கு ஒரு பெரிய ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோங்க நீங்க ரெண்டு பேரும். உங்களுடைய கட்டாட்சம் இல்லைன்னா எனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படாது. அதுவும் பிறவி சமயத்திலேயே ஜாயமான கட்டாட்சத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்குங்கோ. ஈஸ்வரஸ்து சௌஹார்த்தம், உன்னுடைய சௌஹார்த்தத்தினால எனக்கு ஆச்சாரிய கட்டாட்சமும் ஏற்படும்படியாக பண்ணிட்டேன். அந்த ஆச்சாரியனும் என்னை ஏத்துண்டு உங்க ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தையும் எனக்கு கொடுத்துருக்கேன். யுஷ்மத் பரிஜனத்தையா தேசிகைஹி தத்தகா பின்னட்டு, இதுக்கு மேல உனக்கு என்ன உனக்கு இன்றைய பூயா பிரியமிதைகள ஸ்மரவத்ரா விபாதி, இதுக்கு மேல நமக்கு என்ன ஓணும்னு செச்சுண்டே கேட்கிறானா தாயார். அந்த மாதிரி பெருமாள் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை பண்ணி கொடுத்துருக்கேன், ஆச்சாரிய கட்டாட்சத்தை பண்ணி கொடுத்துருக்கேன், இதுதான் முக்கியமாக இருந்திருக்குன்னு அந்த பாசுரத்தினால சுவாமி அருளி செய்தார். இப்ப இதுக்கு மேல இதுவரைக்கும் பண்ண விஷயத்திலயோ இனிமே பண்ண போற விஷயத்திலயோ இதெல்லாம் இருந்துட்டு இருக்கட்டும், இப்ப நாம எப்படி நடந்துக்கணும்ன்றத பத்தி முதல்ல சாதிக்கிறார் சுவாமி. சர்வாத்மாக்களுக்கும் சர்வவித பந்துவான சர்வேஸ்வரனுடைய சாசன ரூபமாய் கொண்டு பிரவருத்தமாய், பெருமாள் சிருஷ்டி பண்றேன், சிருஷ்டி பண்ணச்சே பிரம்மாவை முதல்ல சிருஷ்டி பண்றேன். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஷ்ட பிரகிணோதி தஸ்மை, பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணிட்டு பிரம்மாவனிடத்துல வேதத்தை கொடுத்து விடுறேன். இங்க ஒரு சூக்ஷ்மமான விஷயம், வேதத்தை சிருஷ்டி பண்ணல. வேதம் பெருமாள் மாதிரி, வேதம் எப்பவுமே அழிவில்லாதது. ஆகையால அழிவில்லாமல் இருந்துருக்கிற அந்த வேதத்தை பிரம்மாவனிடத்துல கொடுத்து, அப்பா இதுல நல்லது கெட்டது எல்லாம் சொல்லிருக்கு, ஆகையால இந்த வேதத்தை கொண்டு நீ சிருஷ்டி பண்ணிக்கோ என்ன சொல்லி கொடுக்குறேன். அப்போ பெருமாள் என்ன பண்றேன்னா, சர்வவித பந்துவான சர்வேஸ்வரன், சர்வவித பந்து பிதாத்வம் மாதாத்வம் தைத்த தனயஸ்வம் என்பதாக பெருமாள் சொல்ற. பிதாத்வம் மாதாத்வம், நீ பிதாவாகவும் இருந்துருக்க அம்மாவாகவும் இருந்துருக்க, தைத்தன்றதுனால மனைவியாகவும் இருந்துருக்க குழந்தையாகவும் இருந்துருக்க, எல்லா விதமான உறவாகவும் நீ இருந்துருக்கன்னு சொல்ற. இது சகல விதமான பந்துத்வம்ன்றது பெருமாளுக்கு தான் ஏற்படுறது. அது எப்படி, அதாவது எல்லா பந்துவும் ஒத்துடத்துல அம்மாவா இருக்கிறவா அப்பாவா இருக்க முடியுமா, அப்பாவா அப்பா அப்பாவா தான் இருக்க முடியும், அம்மா அம்மாவா தான் இருக்க முடியும், இல்ல அம்மா இது போய் பையனா இருக்க முடியுமா, எப்படி இந்த பந்துக்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா இருக்கு. அதாவது ஒரு பாந்தவியன் தான், ஒரு உறவு முறை தான் ஒத்தரண்டே இருக்க முடியுமே தவிர எல்லா உறவு முறையும் ஒத்தனிடத்திலேயே இருக்க முடியாது. இது பெருமாளிடத்துல நம்ம விஷயத்துல எல்லா உறவு முறையும் இருக்குன்னு சொல்லி சொல்றது இருக்க, இது எப்படி ஏற்புடையதாகணும்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு சமாதானம் என்னன்னு கேட்டோம்னாக்க, ஒவ்வொரு உறவு முறையினால ஒவ்வொரு பலன் நமக்கு ஏற்படுறது. நேத்தி நாம பார்த்தோம் பிரஜானாம் வினயா தானா திரக்கணா தோரணா தப்பின்னு சொல்லிட்டு திலீபன் ராஜாவாக இருந்துட்டு ஒவ்வொரு தகப்பனாரும் என்னென்ன காரியம் பண்ணிடமோ அந்த குழந்தைக்கு அது மொத்தத்தையும் ராஜாவே பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்லி சொன்னோம். அந்த மாதிரி தகப்பனார் செய்ய வேண்டிய காரியம், தாயார் செய்ய வேண்டிய காரியம், மனைவி செய்ய வேண்டிய காரியம், அதாவது தன்னிடத்துல, அதே மாதிரி குழந்தைகள் நடந்துக்க வேண்டிய விஷயம், பிள்ளைகளும் நடந்துக்க வேண்டிய விஷயம், எப்படி எல்லா பிரகாரமா இவளால என்னென்ன பலன்கள்லாம் ஏற்படுமோ அத்தனை பலன்களும் பெருமாள் ஒத்தரை நமக்கு கொடுக்கிறவராக இருந்துருக்கேன். இப்ப தகப்பனார் விஷயத்துல பார்த்தோம், தாயார் விஷயத்துல பார்த்தோம்னாக்க வாத்சல்யம், இந்த வாத்சல்யன்றது குற்றம் பாராமைன்றது தான் வாத்சல்யம்ன்றது. நம்மளுக்கு எது கெடுத்தாலும் இவன் அன்னைக்கு அந்த தப்பு பண்ணிருக்கான், இவன் இன்னைக்கு இந்த தப்பு பண்ணிருக்கான், இவனுக்கு போய் என்னத்தை கிடையாது மோட்சம் கொடுக்கறது என்ன, இந்த எண்ணம் தான் வரலாமோ இல்லையோ.
இந்த பிரபலுடைய வாசல்ல என்ன பண்ணுங்க, இந்த எண்ணம் வராதபடி பண்ணும். இப்ப அம்மாவனுடைய காரியமும் இதே தானே, ஊர்ல யார்தான் தப்பு பண்ணாத போயிட்டா, நம்ம பையன் தான் தப்பு பண்ணிட்டாரான்னா, இவனை போய் நீங்க பெருசா வச்சுட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி அம்மா சொல்றோம். அந்த வார்த்தை தான் இது, அந்த வாசல்லையும் அந்த அம்மா பண்ற காரியத்தை அதையும் பெருமாள் பண்றாருன்னு அர்த்தம். இங்க திவ்ய தம்பதிகள்னு சேர்க்க சொல்லிட்டு போனா, இப்ப இவர் பெருமாள் பண்றதாச்சு, அம்மா பண்ற காரியத்தை தாயார் பண்றவளா ஆயிட்டா, இது ரெண்டு பேரும் ஆயிடுறது திவ்ய தம்பதியான மனைவி பண்றது. சில சில காரியங்கள்லாம் மனைவி தான் பண்ண முடியும், சில சில காரியங்கள்லாம் வந்து அம்மா பண்ண முடியாது. அந்த ஒரு பிரீத்தியான ஒரு விஷயத்துல வரைச்சு அந்த மனைவி மாதிரி அவ எப்படி எந்தெந்த ஒரு சாதாரணமா பார்த்தோம்னாக்க, சில அம்சங்கள்ல வச்சு மனசுக்கு சிரமமா இருக்குச்சு. சில பேர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவியோட பகிர்ந்திருந்தாங்க, அவளும் அதுக்கு உண்டான ஒரு யோசனைய சொல்லி அவளும் ஒரு நிலைப்பாடுக்கு கொண்டும்படியாக பண்ணுவா. ஏன்னா ஆத்துல வரைச்சு தன்னை வந்து தனிமைப்படுத்திட்டுதான் நினைக்க கூடாதுன்றதுனால அங்க வரைச்சு மனைவியினுடைய உபச்சாரம் ரொம்ப தேவைப்படுறது. ஆகையால அந்த மாதிரி சகாரமும் பெருமாள் பண்றேன். தனையாக ஒரு புத்தனாக இருக்கிறவன் அப்பாவுக்கு எப்படி எல்லாம் பரிச்சரியா பண்ணணுமோ, அதாவது அவன் மூலமா என்ன மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படுமோ, சுகானுபவமோ அல்லது ஒரு திருப்தியோ இதெல்லாம் ஏற்படுமோ, அத்தனையும் பெருமாள் பண்றவா இருந்திருக்கு. இப்படி எல்லா ரீதியுமாக சகல வித பந்துவாகவும் பெருமாள் இருந்திருக்கேன்றத தெரியுது. இப்படி எல்லாம் இருந்திருக்கேன்னு எல்லாமதான் இருந்திருக்கேன். கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தோம்னாக்க சகேதி மத்வா பிரதமம்னு சொல்லி சொல்ற. அப்ப அர்ஜுனன் விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்க உடனே அர்ஜுனன் சொல்றான், ஐயோ நான் ஹே யாதவ உன்னை பார்த்து நான் சொல்லிட்டேன்னு, ஹே கிருஷ்ண ஹே யாதவான்னு சொல்லி வெறும் கல்லான்னு கூட்டா கூட பரவாயில்ல, நீ யாதவன்னு கூட்டு, நீ வசதா அவன் சத்ரிய குலத்துல பறந்தவர் கண்ணன், அவர் வளர்ந்தது வேணா எதுகுலத்துக்கு வேணா இதுல வளர்ந்துருக்கே தவிர, இப்படி எல்லாம் இருந்துட்டு அவரை பார்த்து சொல்றேன், இப்படி எல்லாம் நான் சொல்லிட்டேனே, இப்ப ஏற்பட்ட விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த உடனே நான் எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னேன், ஆனா ரத்தம் ஸ்தாபியமே இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுன்னு நான் சொல்லி சொல்லியிருந்திருக்கேன். அப்போ தனக்கு அடிமையாகவும் அவன் பாதிக்கிறான். அர்ஜுனன் என்னமோ பெரிய ஸ்தானத்தை இருந்துட்டு இருக்க மாதிரியும், கண்ணன் ரொம்ப எளப்பமாக இருக்க மாதிரியும் நினைக்கின்ற, இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுன்னு சொல்லி தேர ஓட்டுன்னு சொல்லி சொல்லுற அளவுக்கு, ஒரு சாரத்தி அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டும் பெருமாள் நமக்கு உபகாரம் பண்றதுனாக்க, எல்லா விதமான பந்துவாகவும் எல்லா விதமாகவும் அவர் பெருமாள் நமக்கு ஆசிரியர்களுக்கு உபகாரம் பண்றவராக இருந்திருக்கேன். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட சர்வவித பந்துவான சர்வேஸ்வரனுடைய சாசனமாக சாசன ரூபமாய் கொண்டு பிரவருத்தமாய். சாஸ்திரம்ன்றது என்னது அப்படின்னா, ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்ஞா அப்படின்னா, அந்த ஸ்ருதின்றது வேதம், ஸ்மிருதின்றது இருக்க மன்வாதி ஸ்மிருதிகள், இத்திஹாச புராணங்கள், இது எல்லாமே ஸ்மிருதிகளை வேதார்த்தத்தை விசதீகரணம் பண்றது, விஸ்தாரம் பண்றது இருக்க அவைகள் தான் ஸ்மிருதிகள். ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டுமே மமைவாஜ்ஞான்னு எல்லாம் என்னுடைய கட்டளை தானே. அப்போ ஆஜாச்சேதி மம துரோகின்னா, ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல என்ன சொல்லியிருக்கோ அதை மீறி ஒருத்தர் நடந்தாக்க அவன்தான் எனக்கு பிடிக்காதவன், எனக்கு துரோகின்னு சொல்ற. சத்தியம் வதா தர்மஞ்சரா இதெல்லாம் வந்து ஸ்ருதியில சொல்லிருக்கு. அப்ப நீ தர்மத்தை நீ அனுஷ்டிக்கணும், அதான் சந்தியா உபாசித்தான்னு சொல்லிருக்க, சந்தியா வந்தனத்தை நீ பண்ணணும் என்னெல்லாம் சொல்லிருக்க. இப்ப நீ அதை பண்ணாத போயிட்டுமானுக்க, இது ஆஜ்ஞா பெருமாளுடைய கட்டளைய மீறதாயிடும். கட்டளையை மீறினாக்க பெருமாளுடைய சீற்றத்துக்கு ஆளாகிறவனாக நாம ஆயிடுவோம். ஆகையிலதான் அவர் சொல்றார், ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்ஞா, இது என்னுடைய ஆஜ்ஞையாக இருந்திருக்குன்னு. இப்ப எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்ததே, இந்த பெருமாளுடைய கட்டளைய மீறி யார் நடந்துருக்கானோ அவள்லாம் எனக்கு பிடிக்காதவளா போயிடுவான்னு சொல்லி சொல்ற. இப்ப ஸ்ருதி ஸ்மிருதி பெருமாளுடைய கட்டளை ரூபமாக இருந்திருக்கிற அந்த ஸ்ருதிய அவர் விதிய, இது ரூல் புக் மாதிரி, இதெல்லாம் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் என்ன, அந்த விதிய பிரம்மாவிடத்துல கொடுக்கிறார் அவர். சர்வவித பந்துவான சர்வேஸ்வரனுடைய சாசன ரூபமாய் கொண்டு பிரவருத்தமாய், அந்த சாசன ரூபமாக இருந்திருக்கிறது
இந்த சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, சாஸ்திரம் ஹி வத்சல தரம் மாதா பித்ரு சஹஸ்ரதா அப்படின்னு, மாதா பித்ரு சஹஸ்ரேபியா வத்சல தரம் சாஸ்திரம்னு சொல்றது. இப்ப சாஸ்திரத்துல பெருமாள் சொல்லிட்டு அத அப்படியே நம்ம பின்பற்றணும்னு சொல்லிட்டோம்னாக்கா, பெருமாள் நமக்கு நல்லதை சொன்னேரா கெட்டதை சொன்னேரா எப்படி சொன்னேர்னு நமக்கு தெரியாத இருக்குமே என்ன கேட்டா, அதுக்கு சமாதானம் சொல்ற. ஒரு அம்மாவும் அப்பாவும் குழந்தையின் இடத்துல எவ்வளவு பரிவு காட்டுவார்களோ அந்த மாதிரி ஆயிரம் மடங்கு பரிவு காட்டக்கூடியதாக இருந்துருக்கிறது சாஸ்திரம்ன்றது. ஆகையால மாதா பித்ரு சஹஸ்ரேபியா வத்சல தரம் சாஸ்திரம், அந்த சாஸ்திரம் நமக்கு நல்லதான் சொல்லுமே தவிர கெட்டதே சொல்லாது. நம்மளை சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்றது, நம்மளை பொய் சொல்லாதேன்னு சொல்றது, இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க, நம்ம பெருமாளுடைய சீற்றத்துக்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்கு, பெருமாளுடைய கட்டளையை நாம பின்பற்றுவதற்கு, நமக்கு நல்லதை ஏற்படுத்துவதற்காக தான் சொல்றது. நம்ம அம்மா அப்பா ஏதானா சில சமயங்கள்ல நம்ம கடிந்து கொண்டு ஒரு வார்த்தை நமக்கு விருப்பம் இல்லாததான ஒரு செயல்ல ஈடுபடும்படியாக பண்ணினால்னா கூட அந்த செயல் வந்து நமக்கு நல்லதாக முடியணும்ன்றது ஒரே ஒரு காரணத்தை கொண்டுதான் நம்ம அம்மா அப்பா வந்து அந்த செயல்ல நம்மளை ஈடுபடும்படியாக பண்ணுவா. ஆனா இந்த சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா, ஒரு அம்மா அப்பா மாதிரி இல்ல ஆயிரம் மடங்கு நம்ம இடத்துல பரிவோடு இருக்கிறதுனால நமக்கு எது நல்லதோ நல்லதை மாத்திரம்தான் சாஸ்திரம் சொல்லும். அப்ப அந்த சாஸ்திரத்தை கொண்டு பிரவருத்தமாய் சாஸ்திரம் ஹி வத்தல் பரம் மாதா பித்ரு சஹஸ்ரதா என்னும்படி சர்வருக்கும் சர்வதேசத்திலும் சர்வ காலத்திலும் சர்வ அவஸ்தையிலையும் சர்வ அஹித நிவர்த்தியையும் சர்வ ஹிருதி பிரவருத்தியையும் உண்டாக்குவதற்காக இந்த சாஸ்திரம் என்ன பண்றதுன்றத முதல்ல தீர்மானம் பண்ணும். எல்லாருக்கும் அவ என்ன விரும்புறாளோ விரும்புறத பெரும்படியாக பண்றது. அவ விரும்பாதத அனிஷ்ட நிவர்த்தி, அவ விரும்பாதத போக்கடிக்கிறது இருக்க, இது வந்து சாஸ்திரம் பண்ற காரியம். இப்ப நாம திருவேங்கடமுனையில போய் பெருமாளை சேவிக்கிறோம். பெருமாளை சேவிக்கிட்டு போறவா மொத்த பேரும் எல்லாரும் எனக்கு மோட்சம் வேணும் மோட்சம் வேணும் நான் கேட்டுட்டு போற கிடையவே கிடையாது. அங்க போறவாள்ல 99.9% எடுத்துட்டுமானா கூட அவாவா ஒரு கோரிக்கை வச்சிருப்பா. அந்த கோரிக்கை என்னன்னு கேட்டோம்னா, இஷ்ட பிராப்தி, தன் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், தனக்கு நல்ல பதவி வரணும், தான் பெரிய பணக்காரனா ஆகணும், இப்படி ஏதோ சொல்லுவா இல்லையா. அனிஷ்ட நிவர்த்தி, தனக்கு இருக்கக்கூடிய வியாதிகள், இவனுக்கு இருக்கிற வயிற்று வலி போற வியாதிகள் இருக்கும், அந்த வியாதிகள் எல்லாம் போகணும். இது சரீரத்துல இருக்கிற வியாதியோ மனசுல இருக்கக்கூடிய வியாதியோ, இந்த வியாதி ஆதி மனசுல இருக்கிறத ஆதின்னு சொல்லுவான். இந்த ஆதி வியாதி எல்லாம் போகணும்னுட்டு இதுக்காக தான் அந்த திருவேங்கட முடியாண்ட போய் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை இருந்துருக்கச்சு, இப்ப நமக்கு இதெல்லாம் போகணும்னா எப்படி தெரியுது? திருவேங்கட முடியாண்ட போனாக்கா போகும்ன்றது எப்படி தெரியும்? அது தெரிஞ்ச பிற்பாடு தானே அவரண்ட போகணும், இல்லைன்னா அவரண்ட போகணும்னா அதுக்கு வேற சாஸ்திரம் உண்டு. அந்த சாஸ்திரம் இல்லைன்னாக்கா இது நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஆகையால அந்த சாஸ்திரம் என்ன பண்ணும்னாக்கா, முதல்ல எல்லாருடைய அஹிதம், அந்த அஹிதத்தை போக்கடிக்கிறது. அதுக்கப்புறமா ஹிதத்துல ஈடுபடும்படியாக பண்றது. இப்போ ஹிதம் என்று ரெண்டு சப்தம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. பிரியமா இருக்கிறதெல்லாம் ஹிதமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிரியம்ன்றது இருக்க அவனுக்கு ரொம்ப பிடித்தமா இருக்கிறது பிரியம். ஹிதம் சொன்னாக்க அவனுக்கு நன்மை பயப்பதாக இருக்கிறது இருக்கு, அது ஹிதம். இப்ப சாதாரணமா பாருங்க, மக்களுக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லாத இருக்கச்சு அவனுக்கு ஒரு இனிப்பான ஒரு மருந்து கொடுத்தமானாக்க அந்த இனிப்பான மருந்து சாப்பிடுறதுன்றது இருக்க அவனுக்கு பிரியமா இருக்கும், சரி இந்த மருந்தை நான் நிச்சயம் சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லலாம்.
ஆனா அந்த இனிப்பான மருந்தை கொண்டு அவனுக்கு வந்திருக்கிற வியாதிய போத்தடிக்க முடியாது. அவனுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணிதான் அந்த வியாதியை போக்கணும்ன்ற நிலை ஒண்ணு வந்ததுன்னாக்க ஆபரேஷன் பண்றார். இப்ப இந்த ஆபரேஷன் பண்றதுன்றது விரும்பாததுதான், ஆனா நன்மை பலக இருக்கிறது. இவன் விரும்பாததாக இருந்தாலும் நன்மை பயக்கக்கூடியதாக இருந்ததுன்னாக்க அது ஹிதம் என்று சொல்லுவார். இப்ப அந்த சமயத்துல என்ன ஆகும், சித்திப்பா இருக்கிற மருந்து சாப்பிடுறது கூட அஹிதம் தான். அது இவனுக்கு பிரேமா இருக்கிறதா இருந்தாலும் கூட அது அஹிதம் தான். இப்ப இந்த அஹிதத்தை போக்கடிச்சு ஹிதத்தை உண்டு பண்ணணும். இதுதான் பெருமாள் வந்து அவருடைய உத்தேசம், இதுதான் அவர் எல்லாருக்கும் பண்ணணும்னு சொல்லி சொல்றேன். இதை எதை கொண்டு பண்றது, பெருமாள் நிறைய நம்மளோட பேசுறாரு. இங்க இருக்கிட்டே பார்த்தோம்னாக்க எதிர டாக்டர் பேசுறாரு, இதுதான் உனக்கு நல்லது, இதுதான் பண்ணணும், வேற வழி இல்லைன்னு சொல்ற, நாமளும் ஒத்துக்கிறோம் பண்ணிட்டு வரோம். பெருமாள் நேரம் பேசலையே, எதை கொண்டு பேசுறதுன்னு இந்த சாஸ்திரத்தை கொண்டு பேசுறேன். அந்த சாஸ்திரத்துல சொல்றது, சாஸ்திரத்தினுடைய முக்கியமான குறிக்கோளே எல்லாருக்கும் அஹிதத்தை போக்கடிச்சு ஹிதத்தை உண்டு பண்ணணும் என்பதாக. சர்வ அஹித நிவர்த்தியையும் சர்வஹித பிரவருத்தியையும் உண்டாக்குகைக்காக திருமுகமாக நின்றது. இப்ப இது யார் யாருக்குன்னு சொல்ற, பெருமாளுக்குள்ள இதெல்லாம் பாகுபாடு இருந்துட்டு இருக்க, அதாவது வர்ணாசிரமங்களை கொண்டு இவெல்லாம் வந்து உயர்குலத்தில் பிறந்தவன், இவரெல்லாம் தாழ்குலத்தில் பிறந்தவன், இவனுக்கெல்லாம் தான் அனுகிரகம் பண்ண மாட்டான், அதாவது இவாளுக்கு தான் அனுகிரகம் பண்ண போறேன், மீதி பேருக்கு அனுகிரகம் பண்ண போறேன்றது இல்ல, இவாள்லாம் பெருசா வித்வான்களா இருந்துட்டு இருக்கலாம், இவாள்லாம் ஒண்ணுமே தெரியாதவா, இப்படி அவர் தீர்மானம் பண்றது எதனா செலக்டிவா இருக்குமா என்று கேட்டாக்க, செலக்டிவா கிடையாது. மொத்த பேருக்கும் இன்னார் இனியார் என்று இல்லாமல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவராக பெருமாள் இருந்துருக்கு. ஆகையாலதான் சர்வருக்குன்ற ஒரு போட்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும், சர்வ தேசத்திலும் சர்வ காலத்திலும் சொல்லியிருக்க. சர்வ தேசத்திலேன்னு பார்த்தோம்னாக்க சில பேருக்கு பார்த்தோம்னா நாமளே இந்த தேசத்துல இருக்கிறவா விதேசத்துக்கு போறோம், யூஎஸ்ல இருக்கோம், அப்ப போனோம்னாக்க நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தருக்கொத்தர் இருக்கக்கூடிய அபிப்பிராய பேதங்கள் எல்லாம் விட்டுட்டு நாம எல்லாரும் வந்து பாரத தேசத்தை சேர்ந்தவான்ற ஒரு எண்ணத்தோட கூட பரஸ்பரம் உபகாரம் பண்றவனாக நாம அந்த தேசத்துல போனா இருந்துருவோம். இதே இவ்வளவு மொத்த பேருமே அவாவா ஊருக்கு சொந்த ஊருக்கு வந்துட்டாள்னாக்க அதுல எத்தனை மாத்திரையும் இருக்கும், ஒருத்தருக்கொத்தர் எவ்வளவு பொறாமையும் ஒச்சரிக்கும் இருக்கும்ன்றதை கேட்கவே வேண்டாம். இது அங்க போயும் தொடர்ந்ததுன்னா அது நம்மளுடைய பாப விசேஷம். இது அந்த மாதிரி இல்லாமல் சர்வ தேசத்திலும் நீ எங்க இருந்தாலும் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ற. சில சமயத்துல சர்வ காலத்திலும் சில பேருடைய சுவாவம் என்னன்னு கேட்டாக்க ரொம்ப ஆபத்துல இருக்கச்சு நம்மள தூக்கி விடுவான். அப்படி தூக்கி விட்டுட்டு நாம கொஞ்சம் நல்ல பொசிஷன்ல வந்துடுறோன்ற ஒரு எண்ணம் வந்துருட்டோம்னாக்கா சரி, அப்ப மறுபடியும் நம்மள கவுத்து விடுறதுக்கு பார்ப்பான். அந்த மாதிரி இல்லாமல் எல்லா சமயத்திலையும் எல்லா தேசத்திலையும் எல்லாருக்கும் உபகாரம் பண்றதாக இருந்திருக்கார். சர்வாவஸ்தையிலும் சர்வ அவஸ்தைன்னு சொன்னாக்க நிலை நட்ப அவஸ்தைன்றது. இப்போ இந்த நிலைன்றது வரைச்சு ஒருத்தனுக்கு ரொம்ப சீரியஸா இருந்துட்டு இருக்கான், ரொம்ப ரோகியா இருந்துட்டு இருக்கான்னாக்க யார்தான் உபகாரம் பண்ண மாட்டான், எல்லாரும் போய் உபகாரம் பண்ணுவான். கொஞ்சம் சாதாரணமா சௌரியம் ஆயிட்டான்னாக்க அவனை திருப்பி போய் கேட்க மாட்டான், சரி என்னடா அவனே முடிஞ்சவன இருக்கான், அவனே எல்லாம் பாத்துக்கிறான், எல்லாம் முடியறதோ அவன் பாத்துக்கிட்டோம்னு சொல்லிடுவான். அந்த மாதிரி ஒரு தனித்தனியாக பிரிக்காமல் எல்லா சமயத்திலையும் எல்லாருக்கும் சர்வ விதமான ஹிதத்தையும் பண்றது, எல்லாருடைய அஹிதத்தையும் நிவர்த்தி பண்றதுக்காகவே சாஸ்திரம் ஏற்பட்டது. அதுக்கு திருமுகமாய் என்று சொல்ற அந்த திருமுகம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்கு காரணமாக இருந்துருக்குன்னு அர்த்தம், இந்த சாஸ்திரம் தான் காரணமாக இருந்துருக்குன்னு. இப்போ எது ஹிதம் எது ஹிதம் இல்லைன்றத பார்க்கணும். ஒவ்வொருத்தர் திருஷ்டியில ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டத்துல
இதுதான் நல்லது இது நல்லது இல்லைன்னு தோன்றது. அதுவும் ஒவ்வொருத்தருக்கும். இப்ப நம்ம குழந்தைகளையே காலேஜில் சேர்க்கிறோம், என்னுடைய கண்ணோட்டத்துல அவனை வேற எதோ காமர்ஸ் அந்த மாதிரி எதுலயோ சேர்க்கிறேன்னு சொல்லி சொல்றோம். இன்னொருத்தருடைய கண்ணோட்டத்துல அது என்ன இருக்குன்னு இருக்கு, இல்ல இல்ல வாணா இன்ஜினியரிங்க்கு தான் ஸ்கோப் இருக்கு அதுக்கு போகட்டும்னு சொல்லி சொல்றான். இன்னொருத்தர் அந்த பையனுடைய கண்ணோட்டத்துல அதை காட்டிலும் வேற மாதிரியா இருந்துட்டு இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தர் திருஷ்டியில ஒவ்வொரு மாதிரியாக இருந்துருக்கு கூட, அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாதபடி பெருமாளுக்கு என்னன்னாக்க, உண்மையான நிலையில இவனுக்கு எது பண்ணா நல்லதுன்றதுதான் பார்ப்போம். இப்ப யாராலையுமே தீர்மானம் பண்ண முடியாத இருந்திருக்கு. பையன் ஒண்ணு சொல்லுவா, அம்மா ஒண்ணு சொல்லுவா, அப்பா ஒண்ணு சொல்லுவார், எதெல்லாம் பண்றது எதெல்லாம் ஒண்ணுதான் பண்ண முடியும். அவனால எதுவுமே தீர்மானம் பண்ணிக்க முடியாத ஒரு நிலையெல்லாம் இல்லாமல் உண்மையான பரம புருஷார்த்தம் எதுவோ அதை நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது சாஸ்திரம். ஆகியெல்லாம் சாஸ்திரத்தை சொல்லிச்சு மாதா பிதர் சாஸ்திரேபியாக வசல் தரம் சாஸ்திரம் என்பதாக சொல்கின்ற. இப்ப இந்த ஹிதசப்தத்துக்கு என்ன அர்த்தம்ன்றத பாருங்க. இந்த ஹிதம்ன்றது எது உண்மையான ஹிதம் நமக்கு? இப்ப இந்த லோகத்துல பெரிய பணக்காரனா இருக்கிறதா, இல்ல நிறைய பசங்கள்லாம் பார்த்து நிறைய ஒரு புகழோடு இருக்கிறதா, இல்ல ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறது, ஒரு இந்த லோகத்துல இருக்கவனுக்குள்ளேயே ஒரு ராஜாவா இருந்துட்டு இருக்கிறது, ஒரு பெரிய பதவியில இருக்கிறது, இதெல்லாம் தான் ஹிதமா? இல்ல சொர்க்கலோகத்துல இந்திரன் மாதிரியோ பிரம்மா மாதிரியோ சிவபெருமான் மாதிரியோ இருக்கிறது அது ஹிதமா? எது உண்மையான ஹிதம் எது பார்க்கணும். எது அழிவில்லாததோ அதுதான் உண்மையான ஹிதம். இப்ப இவை எல்லாமே பார்த்தோம்னாக்க, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் கூட ஒரு கால விசேஷத்துல அதுக்கப்புறமா அவனை யாருமே ஒண்ணுமே சீந்தருவாளும் இருந்துட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய சுவாமின்னு சொல்லிட்டு இருக்கான், எவ்வளவு பெரிய வித்வான்கள்னு சொல்லிட்டு இருக்கிறவாள்லாம் கூட ஒரு காலம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ காலம் ஆன பிற்பாடு அப்படி ஒருத்தர் இருந்தானான்னு கேக்குற மாதிரி ஆயிடுறது அடுத்த ஜென்ரேஷன்ல வரது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்லச்சு இதெல்லாம் நிலையில்லாததாக இருந்துட்டு இருக்கிறது. இப்படி இந்திரனா இருக்கச்சே கூட இந்திர பதவி கூட பார்த்தோம்னாக்க, உண்மையில அவன் போய் இந்திரனா பதவி ஏத்துன்றத மறுநாள்ல இருந்தே அவனுக்கு நிம்மதி கிடையாது. ஏன்னா தனக்குன்னு குறிப்பிட்ட காலம் ஒரு அவனுடைய மானத்துல 100 வருஷமோ 200 வருஷமோ சொன்னவானா, அதுல ஒரு நாள் போயிட்டேன் 2 நாள் போயிட்டேன் 3 நாள் போயிட்டேன்னு சொல்லி அதே விசாரத்திலேயே போயிட்டு இருக்குமே தவிர இருக்கிற பதவியில நிம்மதியா இருக்க முடியும்ன்றதே கிடையாது. அப்ப எதுதான் பரமஹிதமாக இருந்துட்டு இருக்கு? இது எல்லாமே அல்பமாக இருந்துட்டு இருக்கு, அஸ்திரமாக இருந்துட்டு இருக்கு, எதுதான் உண்மையான ஹிதம் என்று கேட்டவனாக்க, அந்த பகவத் அனுபவம் சீவைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது இருக்க, அதுதான் அழிவில்லாத ஹிதமான விஷயம். அந்த அழிவில்லாத ஹிதமான விஷயத்த சாஸ்திரம் சொல்றது, அதை நாம தெரிஞ்சுக்கணும். அது தவிர மீதி எல்லாமே அஹிதம்ன்றத தெரிஞ்சுக்கணும். இது சாஸ்திரம் தெரிஞ்சுக்கிறதுனால பரமபுருஷனுக்கு சிவைகுண்டத்துல கைங்கரியம் பண்றதுதான் பரம புருஷார்த்தம்ன்றது சாஸ்திரம் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அதே சாஸ்திரம் மூலமாகவே நாம தெரிஞ்சுக்கிறோம். இது தவிர சொர்க்க பிராப்தி உள்பட நமக்கு பிரம்ம பதவியே கொடுக்கிறேன்னு சொன்னான்னா கூட அது உள்பட எல்லாமே அழிவு அடையக்கூடியது, நிரந்தரமானது இல்லை, ஒரு கால விசேஷத்துல போயிடும். அந்த சுகமும் அல்பமான சுகம் தானே தவிர உண்மையான சுகம் இல்லைன்றத சாஸ்திரம் நமக்கு தெரிவிக்க விடுது. அந்த சாஸ்திரத்தை கொண்டு நாம இது எதுக்காக ஏற்பட்டதுன்னா நமக்கு நல்லது கெட்டது தெரிவிக்கிறதுக்காக ஏற்பட்டது சாஸ்திரம்னு சொல்லி சொல்ற. சாஸ்திரம் சொல்லிருக்கு பரமஹிதமான புருஷார்த்தம் சீவைகுண்டத்துல கைங்கரியம் பண்றதுன்றது. பெருமாள் நாளைக்காரத்தால நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். எத்தனை பேர் போறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்கும்? ஆகையால இப்ப போகிறது அப்ப என்ன பண்றதுன்னா, அதுக்காகத்தான் சாஸ்திரம் ஒரு நம்ம புத்திய தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லிவரேஜ் கொடுக்கறது, கொஞ்சம் நம்மளையே விட்டு பிடிக்கிறது. அப்ப நீ எப்ப வரையன்றியோ அப்ப உனக்கு மோட்சம் கொடுக்கறேன்னு பெருமாள் சொல்றேன்னு சாஸ்திரம் நமக்கு தெரிவிக்கிறது. நான் எப்போ வரேன்னு சொல்றேன்னா, இப்போ ஒரு நம்மளால இப்போ வந்து நமக்கு ஒரு ஜென்மா ஏற்பட்டிருக்கு, இந்த ஜென்மால சின்ன வயசுலாம் கட்டப்பட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க சார். அப்போ கடைசி நாள்ல ஒரு கால் நல்லது நடந்தாலும் நடக்கும். ஆகையால அப்பவும் கஷ்டப்படுவோம்னு என்னத்துக்கு நினைக்கிறது, இந்த ஜென்மால எவ்வளவு எப்படி சுகம் வருதோ எப்படி இருந்துருக்கோ இந்த ஜென்மா அப்படியே அனுபவிச்சுட்டு போடும் நல்லதுவா?
சின்ன வயசுல நல்ல சுகத்தை அடைஞ்சவனா இருந்துருக்கணும் இருந்துருக்கான்னா, அப்ப அவனுக்கு கடைசி காலத்துல கஷ்டம் வந்துன்னா என்ன பண்ணுவ, இவ்வளவு நாள் நீ இருக்கணுமா அப்படின்னா, யார் சொன்னா நான் கடைசி வரைக்கும் நன்னாவே இருந்துட்டு போலாமோ இல்லையோ, ஆகையால நான் அப்படியே இருந்துட்டு போறேன்னு சொல்லி சொல்லுவோம். ஆகையால அங்க என்ன சாஸ்திரம் என்ன சொல்றிருக்கு, நாம எப்ப கேக்குறோமோ அப்போ மோட்சம் அவனுக்கு கொடுக்குறேன்னு பெருமாள் சொல்றேன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்படி சாஸ்திரம் நமக்கு பரமஹிதத்தை உபதேசம் பண்றதாக இருந்துருக்கு. அப்பேற்பட்ட சாஸ்திரத்தை கொண்டு அந்த சாஸ்திரத்துல நாம எல்லாரும் பிரவர்த்திக்கணும், அதை கொண்டு நாம செய்ய வேண்டிய செயல்கள்லாம் நிறைய இருந்துருக்கு. ஆகையால அதுலயும் சாஸ்திரத்துல வரைச்சு உபனிஷத் பாகம்ன்றது இருக்கு. அந்த வேதம் தான் சாஸ்திரம், வேத சாஸ்திரா பரம் நாஸ்தின்னு சொல்ற. வேதமாகிய சாஸ்திரத்தை காட்டிலும் உத்கிருஷ்டமானது வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால இந்த சாஸ்திரத்துல பிரதானமாக இருந்துருக்கிறது வேதத்திலையும் உபனிஷத் பாகம். அந்த உபனிஷத் பாகத்துல நிஷ்கர்ஷம் பண்றது எதுன்னாக்கா, பரதேவதா பாரமார்த்தம், பரமாத்மா தான், பரமாத்மாவா இருக்கிறவர் சாட்சாத் சிவபதியான ஸ்ரீமன் நாராயணன் தான்றத நிஷ்கர்ஷம் பண்ற. அப்படி நாராயணன் தான் பரதேவதைன்றத நிஷ்கர்ஷம் பண்ணி அதுக்கப்புறமா வரக்கூடிய உபகார பரம்பரைகளை மேல சொல்ல போறே. இப்படி நாராயணன் தான்றது சாஸ்திரத்தினால தெரிஞ்சுக்கிறது இருக்க, இதுவே பெரிய உபகாரம். இந்த உபகாரத்தை நாம மனசுல நினைச்சுக்கணும் முதல்ல. இதுக்கப்புறமா இதே மாதிரி இதுலேருந்து வரக்கூடிய உபகாரங்கள், பெருமாள் பண்ற உபகாரங்கள் எல்லாம் மேன்மேலும் அடுத்தடுத்த உபன்யாசங்கள்ல நாம பார்ப்போம். இப்படிப்பட்ட மகோபகாரமா பண்ணுகின்ற அந்த திவ்ய தம்பதிகளுக்கு நம்மளுடைய பிரணாமங்களை சமர்ப்பிச்சுண்டு அவளுடைய கட்டாட்சம் நமக்கு எப்பவுமே இருக்கணும்ன்ற பிரார்த்தனையோடு கூட இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாட்சி மகாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக்கு.